பிரியமானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார் இந்த ஊழியத்தை நீங்களும் நேசிக்கிறீர்கள் உங்களில் பலர் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை கேட்டு நான் ஆண்டவரை மனத அரசு தோத்திருக்கின்றேன் எவ்வளோ பலவீனங்கள் எவ்வளோ சுகவீனங்கள் எவ்வளோ பயணங்களுக்கு பிறகு இன்றைக்கு பதிவு செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு வந்து எத்தனையோ நாட்கள் பிரயாசப்பட்டு இந்த செய்திகளை பதிவிடுகிறோம் ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோமே அதுதான் எங்களை பரவசமாக்குகிறது தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியும் உங்களை அன்பாய் கேட்கிறேன் இந்த செய்திகளை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தில் வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளையும் நடத்தும் பொழுது பல வேளைகளில் புதிய சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களால் அதை சமாளிக்க முடியாமல் திணறி விடுகிறீர்கள் இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி முடியும் இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் இந்த கஷ்டம் எப்படி மாறும் இந்த வியாதி எப்படி தீரும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஆனால் இந்த யோசனை இந்த பயம் இந்த அச்சம் இந்த அவிசுவாசம் ஏன் வருகிறது என்றால் கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்து அந்த வருஷம் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் அந்த ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸை கட்ட உதவி செய்தார் அதே ஆண்டவர் தான் காலேஜுக்கும் ஃபீஸ் கட்ட உதவி செய்வார் என்று கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்காததினால்தான் புதிய சவால்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன் மத்திய பதினாறு எட்டு ஒன்பதிலிருந்து இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க அதை ஏன் மறந்துடுறீங்க ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கும் கேட்கிறார் மகளே நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் உனக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுத்தேன் எப்படியெல்லாம் விடுதலை கொடுத்தேன் புதிய சவாலை பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஏதோ இப்பொழுதுதான் சந்திப்பதை போல ஏன் கலக்கத்தோடு ஏன் திகைப்போடு இருக்கிறாய் என் அன்பு மகனை உன்னுடைய பொருளாதார நெருக்கடியில் உன் தொழிலில் உன் வேலையில் கடந்த நாட்களில் எத்தனை சிக்கல்களில் நான் உன் கூட நின்று உன்னை விடுவித்தேன் ஆனால் இப்பொழுது சந்திக்கிற புதிய சவாலை நீ ஏதோ புதிதான ஒரு புதிர் போல ஏன் நினைக்கிறாய் என்று கத்தர் உங்களிடத்தில் கேட்பாரா கேட்க மாட்டாரா வாலிபு பிள்ளைகளே உங்களுக்கும் அதுதான் ஆண்டவர் எத்தனை சோதனையான சூழ்நிலைமை உன்னை விடுதலை செய்தார் இப்பொழுது என்னால் விடுதலை பெற முடியவில்லை நான் ஏசி விட்டு பின்வாங்கி விடுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறாய் அன்று உதவி செய்த அந்த ஆண்டவரின் உதவியை நினைவு கூறுங்கள் கடந்த நாட்களில் பெற்ற அற்புதங்களை நினைவு கூறுங்கள் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதை அப்படி என்றால் ஒரு நோட்டு போட்டாவது எழுதி வைக்க வேண்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை பழைய அற்புதங்களை பழைய நன்மைகளை பழைய ஜபத்திற்கு கிடைத்த பதில்களை நினைவு கூறுங்கள் புதிய சவால்களை சந்திக்கும் பொழுது விசுவாசத்தோடு சந்திப்பீர்கள் அதையும் வெற்றிப்படியாய் மாற்றுவீர்கள் இந்த வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா நீர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தானே வேதம் சொல்கிறது உம்முடைய பிள்ளைகள் கடந்து போன பாதைகளில் எத்தனையோ நன்மைகளை செய்தீரே அவைகளெல்லாம் மறந்ததினாலே இன்றைக்கு விசுவாசத்தில் குறைவுபட்டு இருக்கிறார்களே அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படி அன்றைக்கு நீர் சொன்னீரே ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள் ஏழு அப்பங்களை எப்படி பகிர்ந்து கொண்டீர்கள் என்று அன்றவரை அதெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொன்னீரே நீர் செய்த நன்மைகளை நீர் செய்த உதவிகளை நீர் பாராட்டின தயவை உம்முடைய இரக்கத்தை ஜபங்களுக்கு கொடுத்த பதிலை மறவாதிருக்கிற ஒரு இருதயத்தை உடைய ஜனத்திற்கு தாங்கப்பா தொடர்ந்து சந்திக்கிற விசுவாச வாழ்வின் சவால்களை தைரியமா எதிர்கொண்டு அன்றைக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் எனக்கு இன்னும் உதவி செய்வார் இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உதவுவார் என்ற விசுவாசத்துக்குள் உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி அஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே அன்று உதவி செய்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜெயம் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார் பயப்படாதீர்கள் தைரியம் கொள்ளுங்கள் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்று உதவி செய்தவர் இன்றும் உதவி செய்வார் என்றும் உதவி செய்வார் காட் பிளஸ் யூ